శ్రీమాన్ వేంకటనాథార్యః కవితార్కికేసరీ వేదాంతాచార్యమోత్తాంతి అస్మద్గురుపరమగురుణ్యవరూనోదయాగుణం రామం పద్మాక్షణాథిక్షేణేరమాగవాగుదీం వందే ంగాక్షాశ్రోత్రేంసాంతం క్షరంతీ సరస్వతీ సంశ్రీతామధేమక్షణమధిమందే కరుణావరుణాళయం సైరతటస్థానా స్వయం వ్యక్తిగతం అభిజనీశ్వరదయాంజనా భరతాయ పదం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ ప్రసిద్ధ రాఘవ పాదుకా ప్రభావ శ్రీవిచ్చిత్తవడనందన కల్పవల్లీ శ్రీరంగనాథహరిచందన యోగదీశ్యా సాక్షాత్ క్షమాం కరుణయాభవడాభివాణ్యా ఉదామయ శరణా శరణం ప్రవత్యే ప్రణాయ போல் எங்கள் மேல் எங்கள் மேல் ஒருபாவாய் கண்ணன் ஜோடி வாதத்திலே பாற்பயத்தை விண்ணப்பிப்பவர்களாக அந்தன்மா ஞானத்தரசர் வாசிடத்தில் இதற்கு வியாக்கியானம் பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீத்வாபிமானம் குறைந்தவர்களாக எங்களுக்கு அபிமான பங்க மாயங்கிறதுக்கு சாதிச்சிருக்கா. அரசர்கள் தங்களுடைய ராஜாபிமானம் குறைந்து வருமா போலே நாங்கள் ஸ்ரீத்வாபிமானம் குறைந்து வந்தோம் வியாக்கியானம் என்றார். அந்த ராஜாக்கள் தங்களுடையதுன்னு ஆசைப்படக்கூடியதெல்லாம் ரொம்ப போக்கியமானது அங்கங்கிற பதத்தாலே சொன்னார். அவர்கள் தங்கள் ராஜ்யங்களை இழந்து படாதனப்பட்டு அதனாலே தங்களது அபிமானம் குறைந்து கண்ணன் திருவடி வாரத்திலே திருப்பள்ளி கட்டி கீழே வந்து கூட்டம் கூட்டமாக அடிமைக்கு தலைப்பட்டு நின்றால் போல் நாங்கள் வந்தோம் நாச்சியார் விண்ணப்பப்பட்டார். அதற்கு மேலே பெருமாள் அனுகிரகத்துக்காக கண்ணை திறக்க முற்பட்ட போது சடக்கென்று திறக்க உள்ளாது ஒவ்வொரு பரிஸ்கந்தமும் காண அமையும். அதுதான் போக்கியத்தோம். அதை சொன்னா சிறு சிறிதே என்ன விடியாவோ சிறிது சிறிதாக கிடந்து மூடி கிடந்து மூடி சிறிது சிறிதாக ஒவ்வொரு பரிபூரணமும் அமையும்படி நாங்கள் சேவிக்க ஆசைப்பட்டபடியே உன் திருக்கண் மலத்தியை நாங்கள் சேவிக்க அருள் செய்வார். அதன் பிறகு பூர்ணமான கடாட்சம் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தால் போல் அங்கள் இரண்டும் ஒன்று எங்கள் மேல் நோக்குரிய எங்கள் மேல் சாபம் இழிந்து அந்த இரண்டு கண்களாலையும் பூர்ணமாக நோக்க வேண்டும்.
அந்தத்துக்கு பிரகாச சுவாமி வியாட்சியானம் பண்ணாச்சு. அகக்கண் புறக்கண் இரண்டாலேயும் வியாட்சியானம் பண்ற சந்திரமா மனசோ ஜாதகான் இருக்கிறதால திங்களை இருந்தால் போல் வந்து உட்கண்ணாலே பார்ப்பது, அகக்கண்ணாலே பார்க்கிறவரும் புறக்கண்ணாலே நோக்கிறவரும் இரண்டும் சேர்ந்து மனசாலேயும் புறக்கண்ணாலேயும் ஒரு சேரை இவரை கடாக்கிறவரும் கூட்டமான திங்குள்ளத்தோடு இவரை கடாக்கிறவரும் எங்களது சாபம் ஈந்து போவோம் அழிந்து போவோம் சொல்லி பகவான் சுவாமி வியாட்சியானம் பண்ற. அதுல எவ்வளவு திருக்கல் வளர்த்தியினுடைய போக்கிய நிலை ஈடுபட்டார் அந்த மாதிரி ஆழ்வார் பாக்கியமான எம்பெருமான் பரம போக்கியன் அப்படின்னு வயசு அப்படின்னா கொல்லமாளா இந்த வெள்ளம் போகிற தந்திரன் என்பட்டல் வல்லரே மதுசூதனா என் மதகரமலையே இணைந்து எண்கள் தந்தை என்றால் இன்ன எங்கனம் விடுங்கே நாங்கள் சரிகள் விடுவேனோ என்விடக்கை என் நாவியை நடுவே வந்துரிய கொள்கின்ற நாதனை தொழிலே செய்கிற வாழ்க்கையர் கண்ணுள் உடமை செய்து விழிக்கும் திரானையே விடுவேனோ விட ஒன்னாவது போக்கியம் மறக்க ஒன்னாவது போக்கியம் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பார்த்து பொங்குமியை பரந்து பாயும் பூங்கொழி நரங்கன் தந்துள் எங்கள் மாலை வந்து ஈசன் கிடந்ததோர் கிழக்கை கண்டும் எங்கனம் பரந்து வாழ்கிறேன். எப்பெருமாட்டை அந்த தைல திருக்கோலத்தை பார்த்த பிறகு அதை எப்படி மறப்பேன் மறக்க ஒன்னாவது போக்கியம் ரெங்கநாதனுடையதான தயன திருக்கோலம் பரம போக்கியம் தொடர்ந்து கிரியாவார்த்தார் சொன்னார் எங்கனம் மறந்து வாழ்கிறேன். அந்த விஸ்மிருத்தியர்கத்வம் போக்கியத்துவம் மலக்க ஒண்ணாதபடி இருப்பாத பேரழகு அழகு மட்டும் இல்ல குணங்களாலேயும் எம்பெருமான் போக்கியமா இருக்கான். ரூபோதாத உழைப்பும் சாம் வெற்றி சித்தாபகாரியம் தன் திருமையை அழகாலே நம் கண்களை வசீகரிப்பான் தன்னுடைய குணங்களாலே நம் மனதை வசீகரிப்பான். ரூப குணைக்கு திருத்தியபகாரினம் ஔதாரிய குணைக்கு சித்தாபகாரினம் ஔதாரியம்னா வள்ள தன்மை குணங்கள் குணங்கள் இருக்கிறது மட்டுமில்லை அந்த குணங்களை அனுபவிக்கும்படியா தருதல் அந்த குணங்களை நமக்காக உபயோகப்படுத்துதல் குணங்களாலே பக்தர் காரியம் செய்தல் குணங்களாலே லோக க்ஷேமத்தை நடத்துதல் உலகம் படைத்தது லோகம் உஜீவிப்பதற்காக இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். அந்த குணங்களாலே ஏற்பட்ட போக்கியத்துவம் குணங்களாலே அவன் நம்மை வசீகரிக்கும் தன்மை குணங்களாலே நம்மை ஆழங்கால் படுத்துவன் நாம் அவனை அனுபவிக்கும்படி பண்ணுவன் அவனில் ஈடுபடும்படி செய்வன் அவன் குணானுபவம் நம்மை மூழ்கடிக்கும் காலாவும் நெஞ்சலியும் கற்றுடலும் என்ற நிலையை அடைவோம். ஸ்ரீமத் ராமாயணம் நிறைய எல்லாரும் அனுபவிக்கிறோம். வால்மீகியோட ஆசிரமத்தின் ஆளுநர் வந்த அவர் கேள்வி கேட்டார் பல குணங்கள் உள்ளவன் யாரு வசந்த புருஷன் இருக்கிறவன் யார் சோர்வத்தில் சாம்பிரதம் யோகே குணவான் சச்சவீரியவான் தர்ம கேச்ச கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ விடவகதா சாரித்தேன போயுக்தா சர்வபூத்தேன் போதிதா
வித்வாந்தகாக சமர்த்தை கத்திய லட்சணா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதகா விதிமான் கோ சூயதகா தசபித்யதி தேவாஸ்ய ஜாதரோகஸ்ய சம்யுதே ஏதச்சாமி. ஐயா குணங்கள் நீங்கள் உள்ளவன் யார் என்று கேட்கணும் ஆசைப்பட்டு ஏதச்சாம் எவம் சோதும் பரம் கௌதூகலம் கிடைக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நீ கௌதூகலம் நீ பரம் கௌதூகலம் ரொம்ப அதிகமான ஆசை தெரிந்து கொள்ளுங்கிற ஆசை தெரிந்து கொள்ள உற்சாகம் அதுல இன்னும் கொஞ்சம் அதிக உற்சாகம். சின்ன குழந்தைகள் ஸ்கூல் பக்கம் அழிச்சு போனோம்னா ஸ்கூலுக்கு போட்டிருந்தனால அது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் பார்த்தா அந்த மாதிரி போகணும்னு ஆசை வரும். சுதூகலம் முதல் நாள் அன்னைக்கு போகும் நாலு நாள் டீச்சர்கிட்ட போய் வசவாயினே போட்டுக்காரு அந்த மாதிரி கிடையாது. பரம் கௌதூகம் அதுக்கப்புறம் முதல் பிடிக்கும் கோர்ட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. பரம் கௌதூகம் கேட்கிற உற்சாகம் குறையாமல் இருக்கக்கூடிய தன்மை அது இருக்குது. வாழ்க்கைக்கு நாகர்கள் இடத்துல விஞ்ஞாபிச்ச அவர் இடத்துல சொன்ன உடனே அவர் சொன்னரா தன் குணங்களோடு இருக்கிறதும் கிடைக்கிறது சந்தேகம் பகவோ துல்லபாக ஏற்பயா தீக்கிதா குணாக பகவோ துல்லபா செய்த ஏற்பயா தீக்கிதா குணா வாழ்க்கைக்கு பதில் சொல்றவர் முனிவரே நிறைய குணம் சொன்னது அது ஒரு குணத்துக்கே தேர்ந்து கட்டம் நிறைய குணம் கிடைக்கிறதுக்கு முடியாத குணம் இவைகளுக்கு ஒரு ஆச்சரியமா இது இருக்கிறவனா ஒருத்தனை சொல்லணும்னா நான் எங்க போகுது அதனால தெரிஞ்சு சொல்றேன். உனே வக்கியா ஜெகம் புத்வா அகம் புத்வா வக்கியானே நான் அறிந்து சொல்கிறேன் தெரிஞ்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன வால்மீகிக்கு பதில் உடனே தெய்வத்தல் சூரியதா நரகா அந்த குணங்களும் கூடியவன சொல்றேன் போடும் அப்படின்னு சொன்னார். முனைவச்சார் மெகமுத்வால தெரிஞ்சுட்டு சொல்றேன் தெரிஞ்சுங்கன்னா இவர் இத்தனை குணங்களோடு இருக்கிறவன் யாருனாக்க நாரதர் உடனே என்ன பண்ணணும் திலோக சஞ்சாரி ஊரெல்லாம் போய் சுத்திட்டு இதெல்லாம் தனக்கு தெரிஞ்சவா எல்லாத்தையும் குணங்கள் இருக்கா 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 பார்த்துட்டு யோஜனை பண்ணி சொல்லணும். ஆனா உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சுடல் என்ன சொல்லணும் சுவாமி இன்னைக்கு பதில் தெரியல போய் ஒரு யோஜனை பண்ணி பாக்குறேன் நாளைக்கு காத்தாலும் வந்து சொல்றேன் உடனே கோபத்தில் இருக்கணும் அப்படி இல்லை நான் தெரிஞ்சுன்னு சொல்றேன்னு சொல்லி உடனே சொல்ல ஆரம்பிக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்றேன்னு ஏன் சொன்ன இவர் தெரியாம தெரிஞ்சுன்னு சொல்றேன்னு சொன்னரா இல்ல இருக்கும் இருக்கட்டும்னு சேஃபர் சைட் சொன்னரா அப்படின்னு கேட்டா சுவாமி திருக்குறள் சரிச்சாகும் என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னிலை அடைந்து சொல்றேன்னு அர்த்தம். நீ அந்த குணங்கள் எல்லாம் சொல்லச்சே எனக்கு இத்தனை குணங்களோட இருக்கிறவன் ராமனுடைய குணங்கள்ல ஈடுபாடு வர ஆரம்பிச்சுட்டு இப்ப நான் என்ன அப்படின்னாக்க என் நிறைய மறந்து இருக்கேன் எனக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமை இல்லை அதனால புத்வா அந்த அனுபவ தசையிலிருந்து உமக்கு சொல்லக்கூடிய தசை இல்லையா கண்டவர் விண்டிலர் விட்டவர் கண்டிலர் ஆற்ற பாலுக்கு சொல்ல முடியாது அதை அனுபவிக்கிற பாலுக்கு சொல்ல முடியாது. அனுபவத்திலே சொல்ற தசையை அடைஞ்சு என் நிலைமை அடைஞ்சு உமக்கு நாரதன் இப்ப என்னன்னா முழுக்க பகவத் அனுபவ பிண்டம் நாரதன் பகவத் அனுபவ ரச ஆவிட்ட அவர் ஒரு ஆழ்வார் பகவத் அனுபவ ஆழ்வார் ராமகுணானுபவ ஆழ்வார் அப்படின்னு இருக்க அதுல ஆழங்கால் கட்டிருக்கத்தால சொல்ல முடியல சொல்லும்படியான நிலைய அடைந்து சொல்றேன் கைகுத்த சூரியதாம் நடகான அந்த குணங்கள் என்ன பண்ணினா அப்படியே அவள் இழுத்துக்கு போகுமா அவள் ஆழங்கால் படுத்துமா அதுல அமிழ்ந்து போவர்களா யாருதான் ரிஷிகளும் பரம ரிஷிகளும் தேவரும் அந்த மாதிரி தன்மை குணங்களாலே போக்கியம் என்பதுமான் திருமேனி அழகாலே போக்கியம் திருமேனி அழகாலே சிலரை மயக்குவன் குணங்களாலே சிலரை மயக்குவன் மற்ற இடத்துல கேட்டாலாம் ராவண துன்பத்தோடு அனுபவித்தவா உண்டா
அப்படின்னா உண்டு யாருன்னா ராவணனோட குடும்பம் அப்படின்னு. அது வந்து சுவாமி ராவணன் குடும்பத்தை போய் பெருமாளுடைய குணங்களை ஈடுபட்டாலே இப்படி சொல்றீங்கன்னா, ராவணன் பெருமாள் நீலத்து கீழட்டானான், தந்தை அழகிலே மயங்கினார், தம்பி சீலத்து கீழட்டானான். ராவணன் பெருமாளுடைய நீலத்தில் ஈடுபட்டான், தம்மன்யே ராகவன் தீனம் நாராயணம் நாமயம் பெருமாளே நீலத்தில் ஈடுபட்டான். அவன் தந்த தருணம் ரூபதம் பண்ணம் சுக்குமாரோ மகாபலம் புண்டரீக விசாராட்டோ சீலத்தாம் அவருடைய அழகாக அதிகமாயினார். தம்பி விபீஷணன் சர்வலோகாத மகாத்மனே நிவேதமாம் சித்திரம் விபீஷணன் உபஸ்திதம் சொல்லிட்டு அவருடைய ஸ்ரீரத்துக்கு சர்வலோக தர்மஜா சரணாகத பத்தனங்கிற அவருடைய ஸ்வபாவத்துக்கு அதனை ஈடுபட்டான் விபீஷணாழ்வான். ஆக குடும்பத்தோடு ஈடுபட்டது ராவணனுடைய குடும்பங்கள்தான் பட்ட சம்பிரதாயத்தை அனுசந்தானம் பண்ணது. அந்த மாதிரி குணங்களுடைய அனுபவம் அவர்களை வசீகரித்தார். அந்த குணங்களுக்கு தோற்று போனால் சதாகிருஷ்ண நாயகி தோற்று போனால் சதாகிருஷ்ண நாயகி ஆழ்வார் அவரை என்ன சொல்லி மறப்பண்ணு முதல் பத்திர கடைசியில முடிச்சவர் உடனே அந்த நாயிகா பாவத்தை அடைஞ்சு பதிகம் பண்ண ஆரம்பிக்கிறார். வாயும் திரையுகளும் காதல் மடராராய் ஆயும் மங்களுடன் துங்கிலும் நீ துஞ்சாயால் கோயில் கயலமையும் நீரூரை எங்கேயோ இன்னும் காதல் கொண்டாலும் தன்னுடைய அந்த விசேஷ துக்கத்தை சொல்ல ஆழ்வார் நாளை நடக்கிற சொல்ற அந்த மாதிரி பசுபக்ஷிகளை பார்த்து தன்னுடைய எம்பெருமானுடைய விசேஷத்தால ஏற்பட்ட துக்கத்தை விண்ணப்பிக்கிறார் ஆழ்வார். அதை சொன்னா இங்க இரண்டாம் பத்தில் அவனே பிராப்பியன் என்பதற்காக அவனது போக்கியதையை வெளியிடுகின்றாரா. அவனே பிராப்பியன், இந்த பிராப்பியத்துக்கு சேரக்கூடிய குணம் போக்கியத்தம். அந்த போக்கியத்தத்தை சொல்றதுக்காக ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். வாயு திரையுகளில் பிரிவாற்றாமையால் படுகின்றாரை பிரிந்திருக்க பொறுக்க மாட்டான் என்றும் இந்த விசேஷத்தை இருக்காத பக்திகள் மூலமா விண்ணப்பிக்கிறார் அப்படின்னாக்க தன்னுடைய விசேஷத்தை தாழ்ந்தாமல் கதாபிக்கு நாளைக்கு படாதனப்படுகிறார் அப்படின்னாக்க இந்த துக்கம் அவருக்கு இருக்கும் பெருமாளுக்கு. அந்த விசேஷத்தாலே இவர் துக்கப்படுகிறார் அவன் பொறுக்க மாட்டார். அதற்காக ஆஸ்மிக அவதாரத்திலும் பதக்கம் அப்படியே உள்ளது என்றும் அவதாரத்திலும் எம்பெருமானுக்கு பதக்கம் உண்டு, அச்சை திருமேனியிலும் பதக்கம் உண்டு. அதை ஆழ்வார்கள் கண்டார்கள். ஆழ்வார்களும் இதற்கு பேரணியான பதக்கத்தை கண்டு போந்தார்கள். சுவாமி தேசிகன் அச்சாவதார விஷயத்தில் சொல்லும் போது அதனால்தான் ஆழ்வார் தான் அச்சாவதாரத்தை அனுபவிக்கச்சேதான் பதத்தத்தை அந்த குணங்களுடையதாக ஆவிக்காரன் இருக்குங்கத்தை பேசுறான். அவதாரத்திலும் பதக்கம் உண்டு. யாகாபிரிய முதல் ஸ்லோகம் கோபாலகிருஷ்ண ஸ்லோகம் வந்தே பிருந்தாவனதனம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தான் வைஜயந்தி விபூஷணம். இதுக்கு அத்தைய தீட்சிதர் வியாச்சாரம் இருக்க மாதிரி பெரியவாள் தான் சொல்லியிருக்கா. பதத்தே சக்தி சௌலபியம் சௌலபியை சக்தி பதக்கம் எங்க அப்படின்னா அவதாரம் கிருஷ்ணாவதாரம் முழுக்க உண்டு. ராமாவதாரத்துல சில சமயங்கள் அங்கெல்லாம் பதக்கத்தை சில சமயங்கள் எல்லாம் காண்பிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் காண்பிக்கிறதில்லை. ஏன்னா ஆத்மானம் மாதுகாமன்யே ராகம் ராமன் தசரதாத்துலேருந்து இந்த அவதாரமானதால அதுல பதக்கத்தை காண்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாகிரதையா ஜதா இருக்க சொன்னான். தயாத்தம் சமணுஜாதா கச்சலோகான் அனுத்தமானு அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணனை பார்த்து சாபமானையை சோமித்து சதாச்சு ஆசியும் சோபமான் சாகரம் சோழகிஷாமி பிரத்யாந்தாந்து பிரபலமாக அந்த மாதிரி சமயங்களை தன்னுடையதான வீரியத்தையும் தன்னுடையதான ஒரு வேகத்தையும் காண்பிக்கிறான். இரவில் பெருமாள் எல்லா சமயங்களையும் காண்பிக்கிறார். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பரத்தை சௌரபியம் சௌரபியத்துக்கு பதக்கம் கோபத்னோத்யானம் பண்ணனா மழைய குறையா பிடிச்சானா அல்லாத எல்லா ரட்சிதமாசி இந்திரன் வந்தா காமதேவுக்கு வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணா எல்லா கோபர்களும் கேட்டவன் என்ன சுவாமி இதெல்லாம் பிஐடிஸ் தான் வராளேன்னு
உங்களோ பந்தமோ இல்லாதா உங்க பந்துனா அப்படின்னு சொல்லு பார்த்தா பிடிக்குள் விளையாண்டவானா இருக்கக்கூடிய குணங்கள் வந்தே விருந்தாவதன ஸ்லோகத்திலேயே காண்பிக்கிறார். அவதாரங்களிலும் பதத்துவம் இருக்குங்கிற சின்னன் உடல் உழுதுமா எண்ணி நீங்க எம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடலுங்கள் தன்னன் கண் அல்லது கையோர் கண்ணே அப்படிங்கிற வாசகங்கள்ல பத்து வாசகத்துல காண்பிக்கிறார். அதற்கு உடல் வாழ்வீடு இனிமையான வஸ்துக்கள் எல்லாம் சேர்வதற்கு வேதாள இனிமையாழ்விலே உண்மை பெற்று வாழ்வாள் பெருமான் மதுசூதன் என்னம்மாசன் ஞாபகம் வந்தா இருக்கு. தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் எனக்கு தேனும் பாலும் உண்மையும் கண்ணரவ உண்மத்தே தேனு வந்தே தேனு மகுதே பால மகுதே கண்ணரவ உகுதே அமுதும் அகுதே தேனும் பாலும் உண்மையும் கண்ணரவ உண்மோ ஏன்னு சொல்லிட்டு அமுதும் ஒத்தேன்னு சொல்லிட்டு எல்லா வஸ்துக்கள் சேர்வதற்கும் மேலான இன்மையன் பால் சூழும் உடனே திருமுழங்கை வெளிவார கூடியிருந்து முடிந்து கூடாது விழுந்திகள் இல்லையா ரொம்ப அழகான சீரான் நபத்தம் அதுக்கு வியாச்சாரத்துல ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். எம்பெருமானே பால் சோறு அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட பால் சோறு அப்படின்னா பார்க்கடல் அதோட கதையில கரும்பு பயிர் பண்ணணுமா சுவாமி பார்த்தளவுக்கு கரை எப்படின்னா சக்கரையான கரை சக்கரைனா மண்ணுக்கும் சக்கரான பேர் சம்ஸ்கிருதத்துல அந்த மண்ணு இல்ல இந்த வெண்டலமன் இந்த வெண்டலமன் சக்கரை சாப்பிடுற சக்கரை இருக்கோ அந்த மண்ணு ஒரு சேப்பு கட்டி இருக்கு அந்த மாதிரி நடுவில் டீச்சர் சேர்த்தா இருக்கிற மாதிரி பார்க்கடல் இருக்கு. பெங்களூர் கல்கண்டு பெரிய பிளேட் கல்கண்டு இருக்கு அதுல பாலை குத்தி வச்ச மாதிரி தான் பார்க்கடலும் அந்த சக்கரை கரை பெருமாண்ட ரூபத்தோட இருக்க அவர் திருநாபியில கமலம் பெரிசா இருக்கு அந்த கமலத்திலேருந்து குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரி தேன் கொட்டலாம் அந்த கமலத்திலேருந்து அந்த தேன் கொட்டினா அந்த தேனு கீழே பார்க்கிறத முன்பு அந்த பாலும் தேனும் கலந்து அப்படியே அலையில அடிச்சுன்னு வந்து அதனாலேயே அந்த சக்கரை வண்டெல்லாம் பொறிஞ்சிருக்கா அந்த சக்கரமயமான கீழே சக்கரமயமான கரையில அதுல ஒரு பயிர் பண்ணணும் அந்த கரையில ஒரு பயிர் பண்ணணும் எதனா கரும்ப பயிர் பண்ணணும் அந்த அதுக்கு உரம் போடுறதுக்கு எது அப்படின்னா பார்க்கிற அந்த சந்திரன் உண்டானாலும் அந்த சந்திரனுடைய அமுத கலைகளே உரம் அமிர்தம் அதோட சேகம் அதோட நினைப்பு அதாவது அந்த உரத்தாலை அந்த உரம் சேர்த்து பயிர் பண்ணணும் உரம் போடுறது கூட சக்தியெல்லாம் வரத்துக்கு அதோட துஷ்டங்கள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு போற அளவு அந்த இக்ஷூத்தமாக அந்த கரும்புலேந்து தற்சார உத்ரித மதுரச சீதானவ தொன்னகா அது அந்த கரும்புலேந்து வெள்ளை எடுத்து அதுல ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி ஹயக்ரீவனுக்கு அம்சத்தை அது இருக்கும் ஹயக்ரீவ பெருமான் மத்வரி இல்லையா மது அவருக்கு பிடிக்கும் போது அந்த மது பிடிச்ச மேல அதை சாப்பிட்டு நமக்கு தந்தன்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் சோறா பெருமாள் ஏன் எனக்கு தேனும் பாலும் நெய்யும் கண்ணதும் அமுதம் தேனு சொல்லிட்டு ஆழ்வார் சாதிக்கிறார். குளிர் வாழ்வு அதற்கு மேலே ஆடி ஆடி அழகான பாசுரம் ஆட்சிகளின் துயரத்தை தீர்ப்பவன் அருண் நாயக்கா பாவத்தில் ஆடி ஆடி அகம் கரைந்து தே வாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாழ்வுகளே வாழ்வுகளே ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி குசும்பன பற்றி மேலான பாசனம் வேற அது எல்லா அவதாரங்களையும் பேசல குசும்பன் மட்டும் இல்ல எல்லா அவதாரங்களும் பேசல முதல்ல எடுக்கிறது குசும அவதாரம் நரசிங்கா என்று வாடி பாடும் இவ்வாணுகளே நாளைக்கு மாறி மடவனுக்கு இல்லையா நாளைக்கு சொல்ற வாடிபாடு இவ்வாணுகளே வாணுகள் நீ மடவர்கள் உண்மைக்காலும் வியாக்காரமே வேண்டாம் உண்மைக்காலும் ஆசையில் நைகின்றாள் தாங்க ஆசையில நஞ்சு போதா விலங்குவாழன் ஆயுதம் போய் துணித்து உண்மை காணனே இறக்கவில்லை ஆசைப்படுறா உங்க பேரம் மாட்டின் தான் விரல்வாழன் ஆயுதம் தோல்வி
இங்கேருந்து படையெடுத்து போய் அவனோட சண்டை போட்டு சக்காயெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உண்மை காணனே இறக்கணும், அத்தனை இறக்க வேணாம், உங்க பேரம் நான் ஒண்ணும் இல்லை, பார்க்கறதுக்கு கூட போறோம், உண்மை காணனே இறக்க மிதியே இருக்கு. ஒரு வாப்பகல் வாயுடி தனக்கு உடையன் கண்ணனி கொண்டால் பண்டு தீபம் தன்னன் என தகவல வண்ணா தன்னுடைய பிரார்த்திக்கிறார் திருத்துகாய எல்லாம் கொடுக்க கூடாதன் பத்து பாசுரங்கள் அவதார தசை வைக்கிறதெல்லாம் சொல்லி பெருமாளுடைய பெருமைகளை பேசி அந்த ஆடியாடியே அகம் கரைந்து நோனுக்கும் ஆடியாடி அகம் கரைந்து நரசிங்கான்னு சொல்றது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ராமான் சொல்றதுக்கு உண்டு கிருஷ்ணான் சொல்றதுக்கும் அழகான பாசுரம் அந்தாம தன்பு செய்து அம்தாமம் அழகான சீதை ஊட்டம் அதை காட்டிலும் ஆழ்வார் திரும்ப இந்த ஆசை வைக்கிறான் பெருமான் அந்தாம தன்பு செய்து என் ஆபிஷேக அம்மானுக்கு ஆழ்வார் நினைக்கிறாராம் நான் திருப்புடி அடியில இருக்கோம் இந்த திருப்புடி அடியிலேருந்து கிளம்பணும் இந்த லோகத்திலேருந்து எல்லா பிரகிருதி மண்டலங்களும் கலந்து போகிறார்கள். இந்த உண்டான இந்த லோகங்கள் அண்டத்திலேருந்து விழுந்த போகணும் அங்கேருந்து போய் ஆதிவாரிக்கால அழைத்து அழைத்து செல்லப்பட்டு பிரதானிய கடத்தலும் ஆசிரிதரின் கலவியில் அந்தாமத்தன்று செய்கிறான் என்றும் அந்தாமத்து அன்பு அந்தாமத்துங்கிறதே ரெண்டு விதமா சொல்லலாம் பஞ்சமியா அதை காட்டணும்னு சொல்லலாம் அந்தாமத்துல என்ன ஆசை வைக்கிறானோ அந்த மாதிரி அவர் தமிழினோடும் அருகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் காணமகம்பர் வந்து புகுந்து இது கூட அதை கொண்டு வந்து உட்கார்ந்துக்கிறான். சில பேருக்கு சௌரியமான பெட் இருந்தா அதை ஊருக்கு எடுத்து போவா அதை பெட்டுனாதான் அவளுக்கு தூக்கம் அந்த மாதிரி பெருமாறும் அப்படின்னு நம்ம வாக்கை தூண்டி கொள்ற பேச வைக்கிறார் உங்களை கேட்க வைக்கிறார் என்ன பேச வைக்கிறார் திடீர்னு நிலைமை மாறிக்குன்னா நீங்க பேசுற நான் கேட்பேன் இந்த மாதிரி அதுதான் ஆபிஷேக அம்மான் அது ஆழ்வாசலத்தில் தானும் யாரும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோ ரெண்டு பேரும் சேர்ந்தது எப்படி அப்படின்னா இவருக்குள்ள பெருமா பிரவேசித்த உடனே இவர் என்ன தன்னை நினைக்கிறார் அப்படின்னா கடல் ஞானம் செய்தேன் யானே நினைக்கிற அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க இவரை பத்தி நாம் கவி பாடலாம்னு நினைக்கிறான் தானும் யாரும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோ இவரா அவன் மாறுவர் அவரா இவர் மாறுவர்
தான் யாருதெல்லாம் தன்னுடைய கடன் தொழிந்தோன்னு ஆழ்வாருடைய பாவம். அதுதான் பெருமாள் வந்து நம்மளோட சேர்ந்துட்டு இப்ப நமக்குள்ள பெருமாள் வந்து நாம் வெளில போயிடுவோம்னா கிடையாது. அந்த மாதிரி அனுபவ ரசம் ரசோ வைசகா அந்த குணங்களிலே ஆழ்ந்து மூழ்கி தன் நிலை மறந்து உண்ணும் சோறு கருவினை தின்னும் வைத்திரையும் எல்லாம் கண்ணன் நினைக்கக்கூடிய நில. அதை சொன்னது அந்தாமர் தன்பு செய்து நாபிசேர் அம்மானுக்கு. அப்ப என்ன அந்த பெருமாள் எவ்வளவு ஆசை வச்சு வந்தானதுக்கு என்ன அடையாளம்? அவனை அவன் வந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இன்னது இருக்கு அவங்கிட்ட என் அபிஷேக அம்மான் தாவியில் அவன் சேர்ந்தத்தால அந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்தான். அந்த தாசத்துவம் போகுமா? தாசத்துவம் போகாத ஆழ்வா இருக்கு, தாசத்துவ அனுபவம் இருக்கு. ஆனால் என்னுடைய வந்து நின்னானே, நான் சரீரங்கத்தை உணர்த்தினானே, நான் சரீரமாயிருந்தாலும் என்னுடைய அந்தரியாமியாவும் இருக்கான்னு தெரியுது. இதுலயே நான் அவரை பார்க்கிறேன். கண்ட சிவன் சிவந்து பிரியபாய் வாயும் சிவந்து கழிந்து உள்ளே நிம்படிடகு சுடமிடகு திகழ் மகரமுண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடமுடிய நான்கு சோழன் குடி சார்ந்தன் ஒஞ்சல்கதைவார் ஆழியார் ஒருவன் இடையே உள்ளாளே. இந்த உதயத்துல பெருமாள் இல்லையா இருக்க, என் உதயத்துல பெருமாள் இல்லையா இருக்க, நமக்கு இந்த அனுபவம் ஏற்படல. என் உதயத்துக்குள்ள இருக்கிற பெருமாள கண்டல் சிறந்து பெரியவாய் என்னால சொல்ல முடியல. ஆழ்வாரோடு தானி யாரும் என்றால் தன்னுடைய கடந்ததால அழர் சாதிக்கிற கண்டல் சிவந்து பெரியவாயும் சாதிக்கிறார். அந்த மாதிரி அனுபவத்தை பெருமாள் தான் பார்த்தவர். அதனால என்ன சொன்ன, அவள் எனக்கு ஆத்மாவா இருக்கிற பெருமாள், அதனால எனக்கு இந்த மாதிரி என்ன ஏற்படுறது, எனக்கு இருக்கிற அந்தர்யாமிதான் கடன்யாளத்தை செய்தான், கடன்யாளத்தை கொண்டான், கடன்யாளத்தை கீண்டான், கற்குங்கல்விக்கு என்ற இரணாக இருக்கான், கற்குங்கல்வி ஆபானாக இருக்கான், கற்குங்கல்வியை செய்தவனா இருக்கான், கற்குங்கல்வியை தீர்ப்பனா சந்தேகங்களை தீர்ப்பனா இருக்கிறான், கற்குங்கல்வி சாரமா இருக்கிறான். அத்தனை அம்சங்களும் மனசு கொண்டுட்டாங்க. அந்த கல்வி அந்த மாதிரி அன்பு வைக்கிறான். கேசான் தமிழில் ஆசித்தனின் ஏழேழு பிறப்பான சம்பந்திகளையும் காக்கிறான். கேசவந்தவர் தீர்மேதவரே இருபிறப்பும் ஆசதி இடுபெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா. அற்புதமான பாசுரங்கள் ஒவ்வொன்று முறையா மாதவன் என்றதை கொண்டு என்னை இப்பால் பெற்றது யார் அவங்களும் செயல்படேன் என்று பெண்ணு புகுந்திருந்து கீழவன் கெடுக்கும் அமுதம் செந்தாவரை கட்டுங்கள் முதல்வன் கண்ணல் கட்டி அம்மானின் கோவிந்தனு சொல்லி மாதவான்னு சொல்லிட்டா போருமா. மாதவன் என்றதை கொண்டு என்னை நீ இப்பால் யார் அவங்களும் செயற்கொடே யாரவங்களும் சேர்கொடேன் வாயான சொல்லியா தவறும் உட்கார்ந்தான். இவர் கரவை கரவை முடிவிடமாட்டேன் யாரவங்களும் சேர்ந்திருந்து தீர்வு அவன் கெடுக்கும் அமுதம் தீர்வு அவன் அழிப்போட்ட மாதிரி கெடுதல் அவம்னா அழுத்து விசாரம் விசாரத்துல ஒரு தூசி குண்டுறது எட்டு போட்டுதோ அவம் விசாரத்துல அழிப்பதுதா வேற ஏதாவது ரொம்ப மோசமான கலந்து கொடுத்தா அதை வேண்டாம் உபயோகப்படுத்தாமல் தள்ளிடுவோம். சில பேர் சில பேருக்கு தீங்க வாசனையே பிடிக்காது, கொஞ்சம் தீங்கு விட்டுனாலும் அப்படியே தீங்கி போட்டுவான் இல்லையா. அப்ப தீங்கு அதனால தீங்கு போயிட்டுங்கிறான் தீங்கு அவங்க சாதாரண அது இருந்தால் எடுத்து போட்டு சாப்பிடும். அதுல அபிப்பிராய வேணும் எதை போடல எதை போடக்கூடாது. தீ அவங்களுக்கும் அமலம் செந்தாமலை கட்டும் நம் கோதவன் கண்ணல் கட்டியன்னா அனுபவித்தனேன் ஆழ்வாருடைய அனுபவம். அந்த மாதிரி கேசவந்த மருந்த ஆட்சித்தாளுடைய சம்பந்தி சம்பந்திகளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். நம்ம உபன்யாசம் பண்ண வைக்கிறானா இதனால ஆச்சாரியாவுடைய அனுகிரகம் பெற்ற வந்தால ஆச்சாரியார் இவன் பண்ணுவன்னு சங்கல்பி கட்டார சுவாமி நியமிச்சு அபிநவாகீசர் சுவாமி நியமிச்சு அவரை கூட்டு ஒரு உபன்யாசம் வை அவர் சொல்லட்டும். அந்த நியமனத்துல நமக்கு சொல்ல வாய் வரும். அத்தோடு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால சொல்ல வாய் வரும். ஆனவன் சாய்ச்சார் திருக்குழந்தை ஆனவன் திரும்ப முதல்ல டெல்லிக்கு உபன்யாசம் நினைச்சாச்சு.
அப்படி எங்க ஆண்டோட நோட்ஸ் ஒண்ணும் ஐக்கிய ஸ்தோத்திரம் ஐக்கிய வேகம் அப்படின்னு ஏய் உனக்கு சுயமா சுத சக்தி இருக்கு என் நோட்ஸ் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீங்கிட்ட அவ்வளவு பிரீதி சுவாமி என் நோட்ஸ் உனக்கு வேண்டாடா ஏதோ சொல்லுவேன் ஆண்டவன் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவன் என்னைக்கு அந்த மாதிரி நடந்தது எவ்வளவு பெரிய அனுப்புறம் என்னுடைய எத்தனையோ பெரியவா சங்கதாக புண்ணியம் இவத்தோரு கதவுல புண்ணியம் எனக்கு கிடைச்சு. யார் அந்த மாதிரி சொல்லுவா எனக்கு என் நோட்ஸ் உனக்கு தேவையில்லை நீ ஆரம்பிச்சா முடிப்ப நீ சுயமா சொல்லக்கூடியவன்டான் சைக்கிள் அனல் சைக்கிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனா அந்த மாதிரி அனுகிரகம் அடிக்கிறேன் தெரிஞ்சு சொல்றேன்னா வேற எதுவும் கிடையாது சம்பந்தி சம்பந்திகளையும் அனுகிரகிக்கக்கூடியவன் அந்த மாதிரி கேசவன் தமிழ பக்தாவுடைய சம்பந்திகளையும் அனுகிரகிக்கக்கூடியவன் கட்ட ஆழ்வார் அனுபவிக்கிற அதுக்கு மேல முழு மோட்சானந்தம் இத்தகையதுன்னு அனைவது அளவரமேன் பூம்பாவையாக புணர்வது இறைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் இறைவன் திரும்பிக்கடல் நீந்துவார் கேள்வி பாசுரம் அந்த தசகத்துல மோட்சானந்தம் இத்தகையது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது எம்மாவுண்டு அதுதான் ராப்பிய நிஷ்கர்ஷம் என்ற இங்குள்ள காலம் மனோவா காயங்களோடும் பகவத் கைங்கரியம் பண்றதே பரம பிராப்தியம் அப்படிங்கிறத நிர்தாரணம் ரொம்ப அழகான பாசுரங்கள். எம்மா வீட்டு திறம் செப்பம் நீ செம்மா பாதபட்டு கதை சேர்த்து ஒரு செம்மா பாதபட்டு தலை சேர்த்து சேர்த்துனா சேர்க்கவரும் அர்த்தம் தலை சேர்த்தருடவரும் எதை பாதபற்பு மாபாதபற்பு செம்மா பாதபற்பு மின் செம்மா பாதபற்பு தலை சேர்க்கவரும் அதுக்கு என்ன சுவாமி ஆகட்டும் மின் செம்மா பாதபற்பு பாதபற்பு உள்ளை தலை சேர்த்து இப்பவே கண்ணு சடக்கென்று செய்ய வரும் சீக்கிரமாக அந்த தொடர் விஷயத்தை காண்பிக்கிறது உள்ளை இப்போதாய் சடக்கிடுவாமா நெய் பண்ணாத அப்படின்னா அதே மாதிரி நீ செம்மா பாதபற்பு தலை செய்ய தொல்லை தலை சேர்த்து ஒல்லை யாரு கைமா துன்பம் கழிந்த விழாவே அம்மாடியேன் வேண்டு வரீதே அதைத்தான் மகன் இதே யாரும் மேற்கொள்வதை ஞான் மையல் தோல் மன்ற தயந்தா எய்தார் உங்கள் யானையில ஞான கைதா கால கைது செய்யே பக்தி அவன் வந்திருக்கிறனே இந்த பக்தி அவன் நீயே தரணும் ஞான கைதா கால கைது செய்யலே உள்ளங்களுக்கு வியாக்கியானம் கால கைது செய்யலை உள்ளா கிடக்குனாலோ அதோட விஸ்தாரம் மாதிரி காலக்கடிவு செய்யலே அப்படியா நீ அனுகிரகம் பண்ணக்கூடியவன்டா பாவம் இருக்க ஆழ்வாரே நீ சொல்லுவியப்பா செய்ய தீவினை செய்ய தீவினை என்று அது செய்யும் சொல்லிட்டு வர ரொம்ப அழகான பாசுரங்கள். அதுல என்ன நிஷ்கஷம் என்ற மனோவாக்காயங்களாலே கைங்கரியம் பண்ணதே விஷாசங்கள திருவாராயத்தில் ரொம்ப அழகு எம்மா வீட்டு திறமுங்கிறது திருவாராயத்தில் ரொம்ப அழகா சாதிக்கிற உன்னுடையதான பாதத்தோடு என்னை சேர்க்க வரும் இந்த பாதத்தோடு சேர்த்தல் எப்படி தெரியுமா இருக்கணும் என்னை உன்னுடைய திருவடிகளிலே திவ்யரேகை போலே உன் திருவடிகளில் திவ்யரேகை போலே பின்னே ஒரு காலமும் உன்னை பிரியாதொருபடி பண்ணியருட போதும் ஏதேன் எழும்பென்று ஏர்கொள் இலங்கையை கண்ணனா பிறந்த ஏழு நப்பினை பிரார்த்தி அடைந்த சீதைக்காக ஏழ்கொள் இலங்கையை நீரே செய்தான் அவ்வாறு செய்து உன்னுடைய குணங்கள் பிரகாசிச்சு நெடும் சுடர் ஜோதி சுடர் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி நெடும் சுடர் வெகுகாலம் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி வெகு தூரம் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி நின்று பிரகாசிக்கக்கூடிய ஜோதி நெடும் சுடர் ஜோதி என்னை உன் பொன்னடி சேர்த்து உள்ளை என்னை உன் பொன்னடி உன் பொன்னடி சேர்க்க வேறும் சடக்கென்று சேர்க்க வேறும் வேறெங்கும் நான் போகாதவாறு
என்றும் என்னை விடக்கூடாது. வேறே போக எஞ்ஞாண்டும் விடலே, எஞ்ஞாண்டும் விடல் கூடாதுன்னு சொல்ற ஆழ்வார். எங்காண்டும் விட கூடாது, என்றும் விடக்கூடாதுங்கிறதுக்காக பாஷ்யக்காரனுடைய திருவிழத்தை அடித்து வியாக்கியானம் பண்ணச்சு. உன் திருவடிகளிலே என்னை ஈங்கன சேர்த்தருடி, அந்த ஒல்லைங்கத்துக்காக ஈங்கன சேர்த்தருடி இப்போதேன்னு சேர்த்துக்கொள்ளும். உன் திருவடிகளில் திவ்யரேகை போரே, பின்னை ஒரு காலமும் உன்னை பிரியாத திருபடி. எஞ்ஞானும் விடலேங்கத்துக்காக உன்னை ஒரு காலம் எக்காலமும் பிரியாத திருபடி. அது காலவுக்கு எப்ப பிரியாத இருக்கும்? உன்னுடைய திவ்ய ரேகை போரே. பகவத் பிராப்திதா வேற பெருமா, அது என்ன மாதிரி பிராப்திங்கிறத ஆழ்வார் சாதிக்கிறான். சரஸ்வதி வேணும், அத அடையாளங்களாலே பாசுரங்களாலே வரிகளாலே ஆழ்வார் ரேகாபிகி. சரியா இருக்கா? சரியா இல்லைனா அப்புறமா சொல்லு, மாட்டிக்கிறேன். சூஜயந்தீம் ரேகாபிகி அனாரேக்கிய சரஸ்வதி அதே கலிங்க சௌந்தர்யம் ஆச்சையே சொல்லி பாருக்கா. ஆழ்வாருடைய அழகு அர்த்தங்கள் தான் காண்பிக்கிறது. வேத பாகங்கள் உபனிஷத் பாகங்களுடைய அர்த்தத்தெல்லாம் பாதுகாதேவி காண்பிக்கிறார். என்ன சௌந்தர்யம், என்ன சௌந்தர்யம் அப்படிங்கிறது தெரியணும். கைவேந்தர் தான் டிக்டோலாம் போட்டுக்கிறார் பத்தியில, இதே மாதிரி பாதுகாப்பை எம்மாவிற்கு திறமும் சிற்பங்கிற தசகத்துல கைங்கரியமே பரம பிராப்தியம். இந்த கைங்கரியம் எப்படி பண்ணணும்? மனோபாக்காயங்களோடு சேர்ந்து மனசுல பாவம் இருக்கணும், வாழ்க்காலையில் சொல்லி பண்ணணும், சரீரத்தை அதற்காக சிறப்பிடிக்கணும். அந்த மனோவார்த்தாயங்களோடு சேர்ந்த கை கட்ட இதை பண்ணினா ஆழ்வார் நியமிச்சிருக்க, நீங்க எல்லாம் பண்ணிருக்கேன், நான் தெரிவிச்சிருக்கேன். மனோவார்த்தாயங்களாலே கை கட்டம் பண்ணணும். இல்லைன்னா இத்தனை பெரிய நகரத்துல இத்தனை பேர் சேர்ந்து ஒரு குழுவாக திருவாரூர் விண்ணப்பம் பண்ண முடியுமா? குழுவை விண்ணப்பம் பண்ண முடியுமா? எத்தனை ஸ்ரத்த, அந்த ஸ்ரத்தைக்கு மங்களாசாசனங்கள். அந்த மனோவார்த்தாயங்களாலே கைங்கரியம் பண்றது அதுவே பிராப்தியங்கிறத எம்மா வீட்டுல ஆழ்வார் சாதிச்ச. அது கருது தசகம் ரெண்டாம் பத்து, கடைசி தசகம், கடைசி திருவாமொழி கிழதொடி கிழமை. ரொம்ப அழகான அற்புதமான பாசுரங்கள், ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ற பதினெண்ணாயிரத்திலையும். இந்த கிழதொடி கிழமை கடுவதன் முன்னம் உடவடி மாழுவோன் பருவிய கோயில் வடவிடம் பொன்னின் கோயில் மாடுகள் மாடுவின் சோலை தளர்விடராகும் வளரிடம் பொழுதூர் மாடுவின் சோலை அதை அனுபவிக்கிறவாள். பதினெண்ணாயிரத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். கிடலுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே அங்கே அவளோடு சம்பந்தம் உள்ளதெல்லாம் அவனோடு ஒப்ப பிராப்தி அந்தர்கதமாகையாலே இனியதாய் அது வந்து வனகிரி முதலாக தேவையான அனுபவிக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். தெற்கு திருமலையிலே நினைத்தவையெல்லாம் பரிமாறி அனுபவிக்கும்படி அது வியாக்கியானம் சார். அதாவது அந்த திருமாலின் ஜோலையில சம்பந்தத்தாலே அங்குத்தை சோலை போலே திருவாராயப்படுகிற யாரொன்றிலே எங்களுடைய திருமலையை அனுபவிக்கிறார். இந்த தசகத்துல சுப சபித திதிஸ்தம் வியாக்கியானம் திருமாலுஞ்சோலைக்கு தாக்கிட சுப சபித திதிஸ்தம் சாதிக்கிறதுக்கு தாக்கிட அனுபவத்துல
அதை சொல்லும் போது சுப சவித கிரிஸ்தான வாசஸ்தானம் அதை சுப சவிதமாக ஆகக்கூடிய கிரிஸ்தானம் மலையிடம் திருமாலின் ஜோலை அதை பத்தி இந்த திருவாரூரில் அல்வா சாதிக்கிறது சாதமா தாத்தலாவில காண்பிச்சிருக்க இந்த பாசுரங்களுடைய அழகு எல்லா பாசுரங்களும் அழகு உண்டு. இந்த தசகத்துல என்ன அழகுனா அதே மாதிரி இது சில தசகங்கள் இந்த தசகத்துல முதல் வரியிலெல்லாம் அநேகமா யோக இருந்து வைராக்கியம் வரும் மூணாவது கேத்ரம் அந்த மலை அந்த சோலையே கிராப் என்பது நாலாவது வருகிற மெசேஜ் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இளமை கெடுவ நன்முன்னம் பகவத் விஷயத்தை ஈடுபடுங்கோ ஜபனம் போட்டுக்கு முன்னாலேயே ஸ்ரீரங்கத்துல ஒரு ஜீவன் சொல்வதான் ஏகாதசி செஞ்சு காட்டுற பாடசால பசங்களை கூப்பிடுறான் ஆட்சணத்துல தாத்தாச்சாரு அவர் சாதசி மணி இருந்தார் ஆட்சணத்துல நிறைய அத்தியனங்கள்லாம் பண்ணவர் நிறைய நல்ல விஷயம் சொல்லுவார். அவர் சொல்ல ஒரு ஜீயன் கூப்பிடுறான் ஏய் நீ ஏகாதசி ஏகாதசின்னு சாப்பிடாம உபவாசங்கிறார் இதோ நின்னா பொங்கலை சாப்பிட்டு திருமாலை சேவிக்க போவோம் அப்பதான் ரங்கநாதனுடைய கண்ணு மூக்கெல்லாம் நின்னா தெரியுதான் இளமை தெரிவதன் வயசாக்கிறா கண்ணு சரியா தெரியல திருமாலாவது நம்மளை கதாசித்தர் வாசகம் வந்து இருக்கிறார்னாக்க திருமாவுடைய அழகில் ஈடுபட முடியாதா அதுவும் அழகனுடைய அழகில் ஈடுபட முடியாது அதனால கிடவரி இளமை பெறுவதால முதல் பாசுரம் அதற்கடுத்த பாசுரத்துல சதிகள வடவா தாட்சியை மதியாது யோகத்துல ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக இளமடவார் தாட்சி ஸ்திரீகள் நன்னா பேசுவா சாமர்த்தியமா இருப்பாளாம் பதகார சுவாமி வியாக்கியானம் பயிரண்டாயிரப்படியில சதிங்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சேன் செத்து காட்டமும் கூட வல்லதா இருக்கை நீங்க இது செய்யலன்னா பிராணனை விட்டுவே பாலாம் பிராணனை அப்படின்பாலாம் விட்டுடுவே வாழாத சொல்ல மாட்டாளாம் ஏதாவது திடீர்னு பேசி நின்றுட்டேனா செத்த மாதிரி வெடிப்பாளாம் அக்கலை காய்ப்பாளாம் சுவாமி சாட்சியை மதியாது வியாக்கியானம் பண்ணா இவர்கள் விஷயத்தில் அவர்கள் பண்ணும் தாழ்ச்சி அவர்கள் தாங்கள் தாழ்ந்தவர்களாக செய்வது இது எதையுமே நம்பாதீங்கோ நம்பாதீங்கோன்னு சொல்லல அதை மதிக்காதீங்கன்னு சொல்லியிருக்க விடுபடணுங்கிறதுக்காக சொல்லு அது மேல நிறைய நாங்கள் காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கே கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் பண்ணாதானே பெருமாள் அடையலாம் அதான் பண்ணு ஆனா அதையே செய்யறதுக்கு நீ பதில் நினைச்சுக்காத பகவதாசிரியம் பிரதானம் பயனல்ல செய்து பயனில்லை அடுத்த வாசகத்துல அதுக்கடுத்த பாசம் கர்ம வண்டாகம் கழித்து உகந்து இயவே அதற்கடுத்த பாசுரத்துல சில உங்களுக்கு நல்ல பலம் இருக்குங்கிறதுக்காக கெட்டதை தான் பண்ணாதீங்கோ திறமுடை வளர்த்தா தீவினை பெருக்காது அதற்கடுத்த பாசுரத்துல இதையே நல்விலகு விரியன நினைவு கிருமை செய்யாதே என்கொள் அந்த பாதி கேய பிரதிபட்டமா சொல்வது கேயத்தை விட நின்று கிருமை செய்யாதே இருக்கணுங்கிறது அடுத்த வாசுரத்துல நடவழ்ந்தாதேங்கிறது அதற்கடுத்த பாசுரத்துல முதல் வரியில பாதி பலம் செய்து வைகள் வளர் கழியாது உங்களுடைய பலத்தெல்லாம் என்னென்னோ பிராகத விஷயங்களில் ஈடுபட்டு இந்திரியங்களுடையதான அனுபவத்திலே இருக்காதுங்கோ
வல்வினை மூழ்காது அதற்கடுத்த பாசனத்துல முதல் வருகிறார். ஆனால் சேதங்களை விடலும் பெற்ற எல்லா பாசனங்கள்லையும் முதல் வரியில சொல்லிருக்கார். இரண்டாவது வரிகள் எல்லாம் அழகருடைய மேன்மையை சொல்லிருக்க, அது வடவடி மாயோல் மருவிய கோயில், அறிந்துதல் சங்கத்து அழகர்கள் கோயில், பெருமாள் அந்த பெருமாள் இருக்கிற இடம், புயல்மலை வண்ணர் புரிந்துரை கோயில், அதற்கடுத்த பாசனத்துல பெருமலை அடித்தான் பீடுரை கோயில், அறவுகள் ஆயிப்படையவன் கோயில், உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில், நிலவுடன் இடந்தான் வீடுரை கோயில், வளர்ச்சியும் ஆயம் ஆயவன் கோயில், அழக்குடி எட்டால் அமர்ந்திரும் கோயில், வேதமுந்திருக்கான் விரும்பிய கோயில், அழகர் உரையக்கூடிய தலம். இதைத்தான் பிரதானமா தாத்தவேதத்தாவில எடுத்துட்டார் அழகா. அந்த சாதிச்சர் எப்பேற்பட்டவர் அப்படி, இந்த அழகரை ஊரச்சுரச்சு இப்பேற்பட்ட பெருமாள் உரையக்கூடிய இடம். அந்த அழகரை பத்தி வரிசையா தாத்தவேதத்தாவில எம்பெருமானுக்கு குணங்கள் சொல்லணும் போது இன்னென்ன குணங்கள், இன்னென்ன குணங்களாலே பெருமாள் நம்மை வசிக்கிருக்கிறான், எப்படி தீர்த்த ஆச்சரிய ஸ்வபாவம் வளர் ஒளி மாயோர், தீர்த்த ஆச்சரிய ஸ்வபாவம் மாயோங்கிறதுக்கு ஆச்சரிய சுபாவம் அர்த்தம். தீர்த்த அப்படின்னா வளர் ஒளி மாயோ, ஒளி வளரக்கூடிய மாயோ, தீர்த்த ஆச்சரிய ஸ்வபாவம். அதற்கு மேல அதிர்புடல் சங்கக்கழகம் கோயில் முகரித ஜலஜம், ஜலஜம்னா ஜலத்திலே உண்டான சங்கம், முகரித்தனா சங்கத்தோட துணியாலே நம்மை வாழ வைப்பவன், விரோதிகளை மண்ணுண்ண செய்பவன், சகோதர தாத்தராட்சியானதே அவன் விதாரேத்து முகரித ஜலஜம் பரிசுத்த அம்போத வர்ணம், மழை பெய்யக்கூடிய காலமேகம் மாதிரி இருக்கக்கூடிய நிறத்தை உடையவன், புயல் மலை மன்னர் புரிந்துரை கோயில், சைலச்சக்கர அதிகுப்தம், அது என்ன பண்ணாக்க குறை எடுத்தான். இந்த விஷயத்தை சொல்றது பெருமலை எடுத்தான், பெருமலையை குறையாக எடுத்தவன் பீடுரை கோயில். அதற்கு மேலே அதி விலசேகின், அது அறவுயல் ஆயுப்படையவன் சக்கரத்தை தரிக்கிறான்னு சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொருடையும் எம்பெருமானுடையதான குணத்தையும் சுபாவத்தையும் அவனுடைய அழகத்தையும் வர்ணிக்கக்கூடிய இரண்டாவது வரிகள். மூணாவது வரி மலையோட அழகளை ஈடுபடுறது ஒவ்வொரு பாசனத்திலையும் வளர் இடம் பொழில் சூழ் மாடிந்தோரை பொழில்கள் சூழ்ந்தது, நல்ல வளர்ந்து நிற்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்தது. ஐயாயிரம் மரம் எனக்கு சொந்தம் இருக்கும், எல்லாமே நல்லா காத்தால் வைக்க வேண்டியதா இருந்தா 4000 மரம் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே இளம் மரங்களா இருக்கும். மரத்தை வைக்கணும்னா 4 மரம் வைங்கன்னு சொல்றாம இருக்கும், அது தண்ணி நட்டானாக்கா அதுல 2-3 நன்னா வரும். வளரிடம் புடிவிட்டு மாறுகின்றோரை சந்திரன் அதோட சிக்கனங்களை தவிரதான் மனித வாழ்வுடைய மாறுகின்றோரை, அதற்கு மேலே பெருமை இருக்கும்படியான பொருள்களை உடையது, சோலைகளுக்கு பெருமை, சோலைகளுக்கு பெருமைனா மாறுகின்றோட சோலை எவ்வளவு குறிச்சுனா 5000 ஏக்கர் பலம் விஸ்தீர்ணம் உள்ளது, 15000 புரியல எப்படி அப்படின்னாக்க, அந்த 15000 புரியல சொல்லச்சு வயல்மிகு பொருள் சூழ்நிலத்துக்கு மதிப்பு மிக்க சோலை. அது எப்படின்னு கேட்டா கண்ணையும் நெஞ்சையும் இருள பண்ணவல்ல புயலாலே சூழப்பட்ட மாறுவின் சோலை ஆகிற சோலை செறிவாலும் போக்கியதையாலும், சோலை செறிவு போக்கியத்தை அடர்த்தியா இருக்கிறது, நிறைய இருக்கிறது, பார்க்கறதுக்கு நன்னாலும் இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. சோலை செறிவாலும் போக்கியதையாலும் கண்ணையும் நெஞ்சையும் இருள பண்ணவல்ல தொழிலாளே சூழப்பட்ட மாறுவின் சோலையில் 15000 வருமலை தவழும் மாறுவின் ஜோலை, மேகங்கள்லாம் வந்து தவழ்ந்து போதான் திருமாளுவின் ஜோலையில, வருவில் வஞ்சுனை சூழ் மாறுவின் ஜோலை, நிர்மலமான தீர்த்தங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய மாறுவின் ஜோலை. அதே மாதிரி திருமலையில சொல்லச்சேன் சொல்ற திருமலையில சொல்லச்சேன் தெளிவான துணைகள் சூழ்ந்ததான திருமலையும் சாதிக்கிறார். இங்கேயும் அதை சொல்ற மதியோடு பிடசே மாறுவின் ஜோலை, மதியு சொன்னா குட்டியோடு தாய் சேர்ந்து இருக்கக்கூடியது, இனம் இனமா இருக்கக்கூடியது, அது ஒரு வியாக்கியம். அந்த மாதிரி குணங்களை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது ஒரு அர்த்தம், மிதுடங்களா சஞ்சரிக்கக்கூடியவைகள் மிருகங்கள்,
மிருகங்களும் சந்தோஷமா இருக்கு அந்த திருமாலின் ஜோலையில அப்படிங்கிறது. மலமல் மதிசையின் மாலின் ஜோலை கடந்தம் இல்லாத சந்திரனுடைய பிரகாசத்தை உடையது. வளம் செய்யும் வானவர் மாலின் ஜோலை நித்தசூரிகள் வந்து அங்க பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா. மலம் பிடிச்சை ஆடைகள் சுத்தக்கூடியது மடக்கலிக்கு நம்சையின் மாலின் ஜோலை. மாதுரு மயிலிசே அப்படின்னு சொல்லிட்டு மயில்கள் நத்தனம் ஆடக்கூடிய மாலின் ஜோலைன்னு மூணாவது வரிகள் எல்லாம் திருமாலின் ஜோலை. அந்த கேத்திரத்தையும் அந்த சோலைகளுடைய செழிப்பையும் வர்ணிக்கக்கூடியதா இருக்குன்றது சப்த சித்திரம்னு சொல்லுவாங்க கவிகளுடைய வார்த்தையில. சப்தங்கள் அழகா இருக்கக்கூடியது, அச்சங்கள் அழகா இருக்கக்கூடியது, உபய சித்திரம் அந்த மாதிரி அமைந்திருக்கிற பாசுரங்கள் வந்து இதுல ரொம்ப அழகு. இந்த கிளரொடி இளமை அதுல முதல் பாசுரத்துல சொல்லச்சே கிளரொடி இளமை கிழவன் முன்னம் வளர்வொடி மாயோன் வருந்திய கோயில் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த வந்து திருமாலின் ஜோலையில இருந்தத்தால அவருடையதான குணங்கள் பிரகாசிக்கிறது. இந்த திருமாலின் ஜோலம் அழைத்து வந்தவுடனே அவர் அழகர் நிறைய பேர் வந்து ரொம்ப கிராமியமா இருக்கக்கூடியவா இந்த சோலைமுடையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பிறவர்கள் கூட்டம் எல்லாரும் வந்து சேவிக்கிறார். பெருமாள் பார்க்கலாம், ஆஹா இவாள்லாம் வந்து சேவிப்பாளா நம்ம சீலை இன்பத்துல இருந்தா அப்படின்னு நினைச்சறான். உனக்கு சாமானியாலும் நல்ல பக்தி பெருக்காலே நம்மளை வந்து சேவிக்கிறான். சேரி திறவாவெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பாளாம். அச்சகர் வாங்கிக்க மாட்டேன்னா வாசலையே கொண்டு வந்து வச்சு திருமாளுக்கு அவளே சமர்ப்பிட்டு போவான். வேற அச்சகர் விட்டு அதை சாப்பிடுவான். மலரொழி கருவிய கோயில் அப்படி மாயோன் மருவியது ஆழ்வார் அனுபவிக்கிறார். வளரொடி மாயோன் மருவிய கோயில் அந்த மாதிரி இருந்து அவரோட பிராபிய அந்தர்கதம் ஆழ்வார் அனுபவிக்கிறார். நிறைய கைங்கரியங்களாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆழ்வார் கைங்கரியமே புருஷார்த்தம் இதற்கு உன் தசகத்துல சொன்ன ஆழ்வார் அந்த மாதிரி கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு தகுந்த கஷேத்திரம் வரும்னு சொல்லிட்டு திருமாலிங்கோடைய பேசினார். திருவாரூர்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா நம்பியை செந்தூர்கூடி நின்று சொன்னார். முதல் பத்து வேற திவ்யதேசங்கள் கிடையாது, தனியா பத்து பாசுரத்து. இரண்டாம் பத்து இதுவரைக்கும் எந்த திவ்யதேசமும் கிடையாது, இதுக்கப்புறம் தான் மற்ற திவ்யதேசம். திருவாய்க்கிழமை கூட இதுக்கப்புறம் தான் மூணாம் பத்து மூணாம் திருவாங்கல. முதல்ல ஆழ்வாராலே ஒரு பதிகமா பேசப்பட்ட பெருமை மாலிமுத்து அந்த மாதிரி அந்த பெருமாள்கிட்ட ஈடுபடுற அழகர் மாயழகர் கண்ணழகர் நாச்சியார் ரங்கநாதத்துல சொன்னா அது போத பொருந்தும் திருவாளுவிஞ்சோட அழகருக்கும். அழகார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சொல்றது அபச்சாரம் ஆயிடக்கூடாது. கல்லழகர் மகா வைகை நேரங்களுக்கு டைரக்ட் இவே பண்றா சேமிச்சவாளு தெரியும். அந்த கல்லழகரை வரவேற்கிறதுக்கு ஒரு பெருமாள் இருக்கும், எல்லா பெருமாளும் நல்ல லட்சணமா இருப்பா நான் போய் சேவிச்சா சந்தோஷமா சேவிக்கிறோம். ஆனா இந்த பெருமாளும் அந்த பெருமாளும் பக்கத்துல எனக்கு கச்சே தெரியா இவர் அழக தெரியும் அபச்சாரம் ஆயிடக்கூடாது. இவர் தன்மையை சொல்றதுக்காக சொல்லும். அவரும் ரொம்ப வருஷமா பிரதீட்சிதமான பெருமாள், பல வருஷமா உற்சவம் நடக்கிறது. இவர் வரவேற்கிறதுக்கு ஒரு பெருமாள் வர மாதிரி எங்க ஊர் பெருமாளும் சேர்ந்துக்கிறது பழக்கம் எல்லா ஊர்களையும். வீரேசத்து பெருமாள் வெளியூர்களுக்கு ஏறினா ஏறினா உள்ளூர் பெருமாளும் அங்க அநேகமா கூட சேர்ந்து புறப்பாடு கண்டது. அது ஒரு மரியாதை எல்லா காலங்களையும் வச்சிருக்கா லோகங்கள்ல. அந்த மாதிரி அந்த உள்ளூர் பெருமாளும் வைகையாத்துல இறங்கிச்சு அவர் வரவேற்கிறார்கள் மாதிரி அவர் வந்து நிற்பார். பார்த்தா இவர் அழகன் ஆச்சாரியாளர் சொல்றது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமானா தனியா தெரியும். நவசிற்பதியெல்லாம் போய் சேமிச்சோம்னா அங்க இருக்கிறவாளுக்குள்ள இந்த பெருமாள் தனியா தெரியாது. ஆழ்வாரிய மங்களாசாசனம் பண்ண பெருமாள் அந்த மாதிரி நம்பாழ்வாள் முதல்ல பத்து பாசுரங்களாலே ஈடுபட்ட பெருமாள்னா இத விட நான் சாய்ச்சாவும் கிருட சேவை நிறைய கிருட சேவை இருந்தா எல்லாரும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு போவான். கும்பகோணத்துல 12 கிருட சேவை அப்படின்னு தஞ்சாவூர்ல 18 கிருட சேவை 30-40 கிருட சேவை ஆகியாங்க. தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் தயிட்டு கிருட சேவை தஞ்சாவடி கோயில் மட்டும்தான் மங்களாசாசன பெருமாள். கும்பகோணத்துல 12 கிரட சேவை ஆறாம் ஆழ்வார் ஆலங்கோயில் பெருமாள் ஒருவர் அவர் தனியா இருந்துட்டு போயிடுவார். ஆறாவது ஆழ்வான் தான் அங்க பிரதானமா மங்களாசாசன பெருமாள். திருவாரூர் நேரில் கையம்மா வசம் போது அவ கிரட சேவை பண்றார். 18 கிரட சேவை அங்க ஒரு நடக்கிறது. நம்ம ஆழ்வார் ஆழ்வார் தண்ணியில 9 கிரட சேவை ஆண்டவன் சாய்ச்சாகவும்
கையெழுத்து கிட்ட செய்வன்னு சொல்லுவா. உங்கள் தான் மங்களாசாசனப்பட்ட பெருமாள், அது கொஞ்சம் சாதாரணத்தான். அது செஞ்சமாமணி கோயில் பாசனங்கள் குறைச்ச அதை விட கும்பகோணங்கள் வசதி சொல்றதா ஆதாம் தாழ்வார் நிறையா பாசனங்கள் நிறையா இருப்பார் மங்களாசாசனம். ஆனால் அது வந்து திருவாரூர் கையெழுத்துக்கிட்ட செய்வா எல்லா பெருமாளும் மங்களாசாசனம் பண்ண அந்த கேடு செய்வ வசதி. அதை காண்பி நம்மாழ்வார் பாடினத்தால ஒன்பது கேடு செய்வா ஆழ்வார்த்து கேட்டுக்கிறதுனா ரொம்ப சூப்பர் சொல்லியாகும். அந்த மாதிரி நம்மாழ்வார் திருவாட்டாலே முதல்ல பத்து பாசனம் பெற்ற பெருமாள் இவர் தான். அப்படின்னா அந்த திருமாவளியோட வைபவத்தை கேட்கணுமா? என்ன ஆழ்வார் சாதிக்கிறார், ரொம்ப அழகாக சாதிக்கிறார். திருவாளிஞ்சோட நிறைவு பாசனத்தை காண்பிக்கிறார். திருமாளிஞ்சோடை அடை திருமலை அதுவே அடைவது சில அங்கேயும் சொல்றாரு. குணமேந்தி குளிர்மடை காத்தமன் நம்பி ஆலவனம் தவிரால் பலன் சிந்து செய்ய திருவே எங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பி எங்கு போங்கோ திருமதிக்கு போங்கோ மலைக்கு மேல ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னா மலையடி வார்த்தைகள் என்ன நாலு விதத்துக்கு பன்னெண்டுமா சேவிக்கிட்டு வந்திருக்கோம் அங்க போய் திருவேங்கடமுடியான என்ன சேவிக்கிறோமோ அந்த பலன் கொடுக்கும் ஒன்றுமே தொழ நம்பினை ஒளி பாவம் போதுன்னா அது போகும். அதுக்கு மேல பெருமாத்துக்குமே பாவம் போட்டு இங்கே போகும் ஆழ்வார். அந்த மாதிரி இங்கேயும் புறமலை சார பௌருகியே அயன்மலை அடைவது அதுகள் ஒண்ணு திருமாலிங்கர் மலை கூட போக வேண்டாம் பக்கத்து வரையை பார்த்து அயன்மலை அடைவது அதுகள் புறமலை சார பௌருகியேசான திருமலை அதுவே அடைவது திறமே. அதை போய் சேரதே பரம பிராபியம் பரம பிராபியம் பரம பிராபியம் ரிபீட் பண்ணிட்டே இருக்கார். திறந்ததுக்கும் பரம பிராபியம் பொருள்னால பரம பிராபியம் அதுவே புதுசாக சாய்கிறார். நினைவு பாசுரத்துல சொல்ற இந்த பெருமாள் கேட்பட்டவர் அப்படின்னா ஒன்றென்று உலகம் படைத்தவர் பொருள்னா அர்த்தம் 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 பொருள்னா அர்த்தம் அர்த்தம் பொருள்னா பிரயோஜனம் அர்த்தம். இரு பொருள் பெருமாள் நினைச்சாதான் நமக்கு என்ன காரியம். இளைய தசையில ஜீவாத்மாக்கள் தான் எல்லாம் அச்சேத்தன சேத்தனங்கள் தான் சொல்ல முடியாம நமக்கு சரீரமா சூக்ம தசையில இருக்கு. எல்லாம் மோட்சத்தை அடையாம இப்படி கஷ்டப்படுறது அச்சேத்தன சேதனத்துக்கு வித்தியாசம் தெரியலையே. நாம் என்ன பண்ணுவோம், சிருஷ்டி பண்ணுவோம் அச்சேத்தனங்களை பிரிசாக்கி ஸ்தூல தசையை ஏற்படுத்தி சேத்தவர்கள் அதில் சேர்த்து அவர்களை மோக்ஷோபாயம் அனுஷ்டிக்கும்படியா பண்ணுவோம். அதுவே பொருள் பயன் நாம் இருக்கிறதுக்கு பயன் அறிவியோ நம்முடைய உலகளுக்கு பயன் அறிவியோ அப்படிங்கிறதுக்காக பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவர். சிலபிஷிஷ்டான்களையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கலன கலையதர யோகம் விதரசி ரிஷைநாச கருணே துவம். அதை பார்த்து படைச்சலாம் பொருளின் இவ்வுலகம் படைத்தபோ தத்யதா சதகஸ்தத்வா இதும் சர்வசிஜதா இதிதம் கிஞ்சா தத்ஸ்ருத்வா தேவாலுப்ராவிசத் தததனுப்ரவிஷ்ய சத்யச்சாபவது நிருப்தஞ்சாநிருப்தஞ்ச இலயனஞ்சாநிலயனஞ்ச விஜ்ஞானஞ்சாவிஜ்ஞானஞ்ச சத்யஞ்சாநிருதஞ்ச சத்யமபவத் தத்சத்யமித்யாதக்ஷதே தத்தேதஸ்லோகோ பவதி சிட்டிக்கலத்தை சொல்லு. சங்கல்பிச்சாரான் பெருமாள் சங்கல்பந்தமிழகத்தை அடைஞ்சத்தாலே உபாதான காரணம். அந்த மாதிரி அவர்களை தனுப்பிராவிஷத்து தனுப்பிரவிஷ உள்ளே புகுந்தான் பெருமாள் தான் எல்லாத்து குடியிருக்கிறே உள்ள என்ன புகுன்றது உபரிஷன் பாஷிக்கார கேட்டு அனுப்பிரவேசோ நாம உடம்புன்னா என்ன அப்படின்னா
உடம்புறதுன்னா தனியா உடம்புறதுன்னு அர்த்தம் இல்ல, தேவகால ஸ்திதி அடையும்படியான ஒரு ஸ்திதி விசேஷம். சரி, பார்த்து ஞாபகம் வர மாட்டேங்குது. நூறு தடவை நொட்டு பண்ணாலும் சமயத்துக்கு ஞாபகம் வர வேண்டாமோ? எல்லாத்திலையும் பெருமாள் இருக்கான். அனுப்பிரவேசம்னு எப்படி இருக்கிட்டு இல்ல, அனுப்பிரவேசம் நாம ஸ்திதி விசேஷா ஏற்கனவே இருக்கிறவன் சொல்லும்படி அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நாமரூப விபாகார்க தச பதத்துக்காக ஒரு ஸ்திதி விசேஷத்தை பண்றதுதான் அனுப்பிரவேசம். நாமரூப விபாகமா அந்த மாதிரி அனுப்பிரவேசம் பண்ணத்தால்தான் தன் அனுப்பிரவிஷ சச்ச கெச்ச அபவர், அவனே சத்தாவும் கெட்டாவும் ஆனான். சத்துன்னு சொன்னா சேதன், கெத்துன்னு சொன்னா அசேதன். நிருப்தம் அனிருப்தம் சொல்லப்படக்கூடியது சொல்லப்பட முடியாதது, நிலையனம் ஸ்தானமா இருக்கக்கூடியது ஆச்சரியமா இருக்கக்கூடியது, அனிலயனம் ஆச்சரியமா இருக்காது. அதுல இது ஜீவன், அது அச்சேதனம். இப்போ அந்த அஞ்சு பதங்களுக்கு வியாக்கியானம் இருக்கா, விஜயானம் ஜீவன் அவிஜானம் அச்சேதனம் சத்தியம் சார்ந்து தஞ்ச சத்தியம் ஆகவது தத் சத்தியம் வித்தியாசத்தில் எவ்வருமானே எதாமாகவும் ஆனான்னு சொல்லக்கூடிய பிரகரணம் அனுப்பிரவேசம் நாமனும் புருஷத் பாஷக்காரர் ஒரு ஸ்திதி விசேஷம். இந்த மாதிரி ஆகாரமான ஸ்திதி விசேஷம் வியாக்கியானம் பண்றேன். புருஷத் பாஷமே சொன்னேன்னா அதை இன்னும் விசாரமா சொல்லுவேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. எவ்வளவு ஞாபகம் வருதோ அதை சொல்றோம். ஸ்திதி விசேஷரானு சாதிக்கிறார். அதை சொன்னா பொருளென்று இவ்வுலகம் படைத்தவர், இது வஸ்து பொருளாகணும். இவ்வுலகத்தை பொருள் என்று படைத்தவர். இவ்வுலகம் முன்னால பொருளா இல்ல, இருக்கு அத பொருளாக்கினவன், பொருளென்று இவ்வுலகம் படைத்தவன். அது எதுக்காக இந்த சொல்ற காரண வஸ்துவர் தியானம் பண்ணணும். இந்த திருமாளிகின்ற திருமாறு தான் காரணம். காரண வஸ்துவும் உன்னால ஜெகத்காரணம் தியானம் பண்ண முடியலன்னு நினைச்சுக்கோ. ஜெகத்காரணம் தியானம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சேனா இவன சேவி, இவன் திருமே நீ சேவி, இவன இந்த திருமே நீ நினைச்சு இவன் தான் படைக்கான்னு நினைச்சா காரண வஸ்துவ தியானம் பண்ணதா, வெள்ளத்தளவு துயிலம் அந்த திட்டுன்னு நினைச்சா காரணத்தை தியானம் பண்ணதா ஆகும். ஆக பொருளென்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ்வேல் மருளில் வன்குருகூர் மண் சட போவர். அவனுடைய குணங்களை பத்தி, அவனுடைய வைபவத்தை பத்தி, அவன் குணங்கள் விஷயத்திலே சிறிதும் சிறிதும் விபரீத ஞான அஜான தண்டமில்லாத ஆழ்வார் மருள்கில் வன்குருகூர் மண் சட போவர். அதை சொல்லக்கூடிய சாமர்த்திய ஆழ்வார் கூட வன்குரு கூர் வன்சட கோபன். அது ஏன் அவருக்கு ஏற்பட்டதுன்னா குருகூர் சம்பந்தத்தால ஏற்பட்டதுதான். வன்குரு கூர் வன்சட கோபன் மத்த ஊர்ல பகுதிதான் ஆழ்வார் கூட சொல்லிக்க முடியாது கூட. அவர் கிருப்பையால என்ன பண்ண, யோகம் மொத்தமும் பெருமாள் கருணையால லோகத்தை சுட்டிச்சான். அந்த மாதிரி பெருமாள் எந்த திருமேனியில இருந்தாலும் அவனை சேவிச்சு அவனுடைய போக்கியத்தில் ஈடுபட்டு இவனே பிராப்தியம் என வைத்து இந்த பிராப்தியத்தை அடைய இவனே உபாயம் என்று அத்தியவசித்து அவனையே உபாசனம் பண்ணலாம். மற்றவாளுக்கு தெரிவிக்க நினைச்ச மற்றவாளுக்கு புரியும்படியா சொன்னார், தெருள் கொள்ள சொன்னார், மற்றவா தெளிவு அடையறதுக்காக நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன ஆயிரம் பாசுரம். அது இந்த பத்து திருவாமொழி திருவாரூரியோட திருவாமொழி. அவன் தாள் அனைவிக்கும் முடித்தேன், சம்சாரத்தை போக்கி அவன் தாழ அணைவிக்கும், அவன் தாழ கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அருளுடை அவன் தான். இதை தெரிந்தவாளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்.
அந்த மாதிரி சொன்னதால ஒரு திசகம் இந்த திருவாமுடி. ஆக இந்த பத்து பாசுரத்துல எம்பெருமானே பரம போக்யன் அதிபோக்யன் சேவாயோக்யோ அதிபோக்யா உபாயத்திற்கு வேண்டிய சேவியத்துவத்தை சொன்னார், பிராப்தியங்கத்துக்காக வேண்டிய அதிபோக்யத்தை சொன்னார். இந்த சேவியத்துவமும் போக்யத்துவமும் நல்ல திருமேனி உள்ளவனுக்கு அப்படிங்கறத அடுத்த பத்துல சுபசுபகத்தன் சொல்ல போறார். இதை திருமாலினோடையே போய் சேரும் போது சொன்னார், அவன் படைத்தவன் புகழ்மேல் அவனை பத்தி சொல்லியிருக்கேன். பத்து வாசுரத்துல அவன் அழக வந்துச்சிருக்கேன், அதிர்குலர் சங்க தலகர் மதித வாழ் குடுமி மாலிருந்தோரை தான் சொல்லியிருக்கேன் பாருங்க. புயல்மழை வண்ணர் ஆபீத கவ்யம் உரிய அந்த வெண்ணை உண்டவன் திருடி சாப்பிட்டமோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்கோ. ஏனமுனாகி இருளிடம் இடந்தான் இளமிடம் இடந்தான் இழுரை கோயில் அப்படின் பெருமலை எடுத்தான் கீழுரை கோயில் பெருமாள் காண்பிக்கிறதா அழகரா இருந்து நான் தான் சுவாமி கோவில் திருநந்தனம் பண்ணேன், நான் தான் வெண்ணை திருடி சாப்பிட்டேன், நான் தான் சங்கத்மானம் பண்றவன், நல்ல ஆறு சக்கரத்தாழ்வான் தரிச்சிருக்கிறவன், எவ்வளவு சுவாவம் என்னுடையதான சேர்த்திடங்கள்லாம் முடிந்த பாடு என் திருமேனி ஆழ்வாருக்கு காண்பிச்சானா. அதை பார்த்தார் அவன் அழக அனுபவிச்சார், அனுபவிக்கச்சே திருமுடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அனுபவிச்சார். கிரீடம் தெரிஞ்சது, தாமரை தெரிஞ்சது, உடம்புல திருமேனியில் ஆபரணங்கள் தெரிஞ்சது. உடனே பாசுரம் மன்னர் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தருவோம், படிச்சோதியில் இந்த தாமரையாய் இழந்தருவோம், படிச்சோதி ஆடையிடும் பல்கலனாய் என் பைம்பொருள் படிச்சோதி கலந்தருவோம், திருமாலே கட்டுரையே நீ சொல்லுடாப்பா எப்படி அதெல்லாம் ஆச்சு கேட்ட அது நாளைய தின அனுபவம். கவிதாக்கி கல்யாணம் உடைய சாமி.